நடிகரும் முன்னாள் அரசியல்வாதியுமான நெப்போலியன் அவர்களோட மூத்த மகன் தனுஷ்க்கு சமீபத்துல அக்ஷா அப்படின்ற பெண்ணோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. மஸ்குலர் டிஸ்டிரோபினா அழைக்கப்படுற தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட தனுஷ் 10 வயசுல நடக்க முடியாம ஆகி பல சிகிச்சைகளை இப்ப வரைக்குமே எடுத்துட்டு வராரு. 26 வயசு ஆகக்கூடிய தனுஷ் சிகிச்சைக்காகவும் மேலும் படிப்புக்காகவும் அமெரிக்கால தான் இப்ப வாழ்ந்துட்டு வராரு. மகனோட உடல்நிலைய மனசுல வச்சுட்டு நெப்போலியன் அவர்கள் 2014 அரசியல் விட்டு விலகி அமெரிக்காவில குடும்பத்தோட செட்டில் ஆகிட்டாரு. ஜீவன் டெக்னாலஜி மனசுல வச்சு இந்த ஃபங்க்ஷன்ல வீடியோ கால் மூலமா தனுஷ் கலந்துகிட்டாரு. இந்த நிலையில மகனோட திருமணத்துக்கான வேலைகளை நெப்போலியன் அவர்கள் தொடங்கிட்டாரு. பல பிரபலங்களை நேர்ல சந்திச்சு பத்திரிகையும் வச்சுட்டு வராரு. தனுஷோட திருமணம் ஜப்பான்ல உள்ள டோக்கியோல வர நவம்பர் 7 நடக்க இருக்கு. ஜப்பான்ல நடத்த காரணம் மகனோட உடல்நிலையை மனசுல வச்சும் அவரால் ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியாத காரணத்தினால ஜப்பான்ல நடத்த பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதை மேலும் உறுதிப்படுத்துற விதமா நெப்போலியன் அவர்கள் இந்தியாவில இருக்கிற ஜப்பான் தூதகர் டகாஷிகா யுனோவாவை நேர்ல சந்திச்சு பத்திரிகை கொடுத்திருக்காரு. நெப்போலியன் அவர்களுக்கு தன் மகனோட திருமணத்தை தமிழ்நாட்டில் நடத்த ஆசை இருந்தாலும் மகனோட உடல்நிலையை மனசுல வச்சு தமிழ்நாட்டில் நடத்த முடியாத சூழ்நிலையா இருக்குதுன்னு சொல்லப்படுது. மணப்பெண் அக்ஷயா திருநெல்வேலி பக்கத்துல உள்ள மூளைக்கரப்பட்டி என்ற ஊரை சேர்ந்தவரும் சொல்லப்படுது. பலருமே நெப்போலியன் அவர்களோட மகன் தனுஷுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வராங்க. ஃப்ரைடே ஃபேக்ஸ் சார்பா தனுஷன் அக்ஷாவுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஒரு நெப்போலியன் வந்து ஒரு அப்பாவா ஒரு தகப்பனா வந்து அவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு தியாகம். அதாவது தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கேரியரை அந்த பையனுக்காக அப்படியே விட்டு கொடுத்துட்டு நீங்கள் நிற்கிறார். ஏதோ ஒரு பிறந்துட்டு அவன் குழந்தை அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு 1% கூட அந்த பையன் வந்து நம்ம இப்படி ஆயிட்டவேன்னு தோணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணுங்கிறது தான் பார்த்து பார்த்து பண்ணுறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த பையன் வீடியோவிலேயே யூடியூப்லேயே பார்க்குற யாராவது பார்த்துட்டாங்கன்னா அந்த பையன் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த பையனை அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்கள்ட்ட பேச வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு அப்படி ஒரு இது இருக்குங்கிறது அந்த பையனை வந்து முழந்துடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ண விஷயம் இப்போ அந்த பையனுக்கு ஒரு திருமணமும் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தனக்கு பிறகு அந்த பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அப்பா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு திருமணம் பண்ணுறதுக்காக நிச்சயத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து ஒன்று பரவிட்டு இருக்குல்ல சார். இந்த பையன் அவர்களுடைய உடல்நிலை வந்து இந்த மாதிரி இருக்கு, பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வந்து பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. பெரும் பணம் இருக்குன்னு சொல்லி இது இந்த வேலைகளை பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை அது நீங்கள் அந்த பொண்ணு தான் கவலைப்படணும். அந்த பொண்ணை பற்றி அப்பா அம்மா தான் அது கவலைப்படணும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு ஒத்துக்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஒரு ஒரு சேவை மனப்பான்மையோடு அந்த பொண்ணு இறங்கி பண்ணுது. சிலருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும், சில பேர் தாட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் காலேஜஸ்க்காக படிக்கிறப்போ யாராவது கூட படிச்சுங்க சொல்லியிருப்பான் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஊனமுற்ற பெண் தான் திருமணம் பண்ணணும், இந்த மாதிரி இந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணணும். ஒரு சில பேர் பேசிட்டு இருப்பாங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு ஆசை இருந்திருக்கலாம் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது அவங்க ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஓப்பனாக தான் பண்ணுறாங்க இல்லையா. மறைச்சு அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் இருக்குங்கிறத மறைச்சு நீங்கள் திருமணம் பண்ணால் தான் ஏமாற்றுக்கு லிஸ்ட் அது எல்லாத்தையும் சொல்லி தான் பண்ணுறாங்க. அது முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு தான் அந்த பொண்ணு வருது. நீங்கள் தவறாக மறைச்சி பண்ணால் தான் அது நீங்கள் தப்பாக போகும். அது எல்லாத்தையும் சொல்லி தான் பண்ணுறாங்க. அது எல்லா விஷயமும் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் அந்த பொண்ணு பண்ணுது அப்படிங்கும்போது அதில் வந்து தவறு கிடையாது.